குணச்சித்திர நடிகர் தீப்பெட்டி கணேசன் உடல்நலக்குறைவால காலமாயிருக்காரு. தென்மேற்கு பருவக்காற்று, ரேணிகுண்டா, பில்லாட்டு, நீர்பறவை, கண்ணே கலைமானே, கோலமாவு கோகிலா போன்ற படங்களை நடிச்சவருதான் தீப்பெட்டி கணேசன். கடந்த சில வருடங்களா திரைப்பட வாய்ப்புகள் சரியா இல்லாததால வேற தொழிலா அவர் செஞ்சுட்டு வந்தாரு. கடந்த வருஷம் கொரோனா ஊரடங்கால தான் வறுமையில இருக்கிறதா ஒரு வீடியோ வந்து ட்விட்டர்ல போட்டாரு. தன்னுடைய நிலைய நடிகர் அஜித்குமாருக்கு தெரிஞ்சா நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதையடுத்து நடிகர் ராகவா லாரன்ஸும் கவிஞர் ஸ்னேகனும் தீப்பெட்டி கணேசனுக்கு நிதியுதவி செஞ்சாங்க. இந்த நிலையில உடல்நல குறைவால இன்னைக்கு காலையில மதுரை அரசு மருத்துவமனையில தீப்பெட்டி கணேசன் உயிரிழந்திருக்காரு. இத பத்தி சீனு ராமசாமி ட்விட்டர்ல என்ன தெரிவிச்சிருந்தார்னா, என்னோட படங்களை நடிச்சிட்டு வந்த சிறந்த நடிகன் தம்பி கார்த்தி அப்படின்ற தீப்பெட்டி கணேசன், அவரு உடல்நல குறைவு காரணமா மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில காலமான செய்தி கேட்டு உள்ளம் கலங்கின அன்பு நிறை இதய அஞ்சலி கணேசா அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய திரைப்பிரபலங்கள் இவருக்கு அஞ்சலி செலுத்தி ட்வீட் போட்டுட்டு வராங்க.